வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சமையல். இன்றைக்கி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் குருமா பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். முட்டைக்கோஸ் 1 கப், கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, காலிஃப்ளவர் 1 கப், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரைக்கிற பொருள் என்னென்னு சொல்கிறேன். தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், பூண்டு 10 பல், இஞ்சி சின்ன துண்டாக 1-3 துண்டு, பச்சை மிளகா 1-7-8, சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் 1/2 டீஸ்பூன், கசக்கசா 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே வந்து வதக்கி அரைக்கிற பொருள். தாளிக்கிறதுக்கு பட்டை 1 துண்டும் இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை முதல்ல போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்துருங்க. நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அடுத்து வச்சுருக்கிற பொருள் சோம்பு, சீரகம், கசகசா, இது மூணையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அப்புறம் தேங்காயும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டலாம். தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், 2 பெரட்டு பெரட்டினா போதும். பொட்டுக்கல்லையும் சேர்த்துருங்க, ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், பட்டை இலையை போட்டு பொரிய விடுங்க. இப்போ பட்டை பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டுருலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி ஒன்றொன்றா சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸை சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டிட்டு கேரட்டை சேர்த்துடலாம். அடுத்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காயெல்லாம் வந்து குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 விசில் இல்லாட்டி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்ததும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றி 1 கொதி வந்ததும் சிம்மில் 1-5 நிமிஷம் வச்சு நம்ம குருமாவை இறக்கிடலாம். ஈஸியாக கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிடுங்க. இப்போது நம்மளுடைய முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.